மில் ட்ரேடர் யூடியூப் வியூவர் அனைவருக்கும் வணக்கம் நான் டேனியல் பேசுகிறேன் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எய்த் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு நெஃப்ட்டி பேங்க் நிஃப்ட்டியில் ப்ரைஸ் ஆக்ஷன் படி எப்படி ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான பிரேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரொம்ப க்ளியரான கன்ஃபர்மேஷனோட இருந்துச்சு ஸோ ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரொம்ப தெளிவாகவும் இருந்துச்சு நீங்கள் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பார்த்தா தான் புரியும் ஃபுல்லாக பார்த்தா தான் புரியும் ஓகே ஸோ அதனால் ஃபுல்லாக வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பேங்க் நிஃப்டி டெய்லி டைம் ஃப்ரேமில் சார்ட் வச்சிருக்கோம் ஃபிஃப்டி தௌசண்ட் ட்ரிபிள் ஃபோர்ல ஆல்ரெடி சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் காறோம் திரும்ப அதே லைனில் டச் பண்ணிவிட்டு திரும்ப சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருந்தது திரும்ப அதே லைனை டச் பண்ணும்போது திரும்பவும் சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தான் அதே லைனில் திரும்பவும் சப்போர்ட் இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி மேலே இங்கே சப்போர்ட் எடுக்குன்னு பார்த்தோம் அந்த சப்போர்ட் எடுக்கலை ஸோ சப்போர்ட் இல்லாமல் மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு அப்போ அப்பவே மார்க்கெட் கீழே இறங்கிச்சுனா இங்கே சப்போர்ட் இருக்குங்கிறத நோட் பண்ணியிருந்தோம் எக்ஸாக்டாக அந்த லைன்லேயே சப்போர்ட் எடுத்திருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் திரட்டர் ட்ரைனிங் குரூப்பில் அக்டோபர் தேர்டு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ பேங்க் நிஃப்டி டெய்லி சார்ட்டில் மார்க்கெட் மேலேருந்து கீழே இருக்கும்போது இங்கே ஒரு சப்போர்ட்ஸ் ஒன்று இருக்குது அதை மிஸ் பண்ணிச்சுன்னு அடுத்த சப்போர்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ட்ரிபிள் ஃபோர் தான் அப்படிங்கற மென்ஷன் பண்ணிணோம் ஏன்னா இது வந்து இங்கேருந்து டவுனுக்கு அப்புறம் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அதே லைனை திரும்ப இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ஃபுல் பேக்கும் நடந்திருக்கு அதனால் இந்த லைனில் டச் பண்ணி தான் சப்போர்ட் பையிங் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடணும் அதே மாதிரியே இன்றைக்கி சப்போர்ட்டும் எடுத்திருக்கு பட் என்னை பொறுத்தளவு இல்லை டெய்லி டைம் ஃப்ரேமில் அது சப்போர்ட் எடுத்தாலும் சரி மார்க்கெட் மேலேருந்து கீழே இறங்கினாலும் சரி இல்லை கீழேருந்து ப்ரைஸ் மேலே போனாலும் சரி அன்னைக்கு மார்க்கெட் மூமெண்ட்டமில் நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் படி இன்ட்ராடே ஒன் மினிட் சார்ட்டில் நமக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அதை வச்சு தான் நான் என்ன செய்யறது ட்ரேட் எடுக்கிறது ஸோ இதை வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஒரு வியூவுக்காக மார்க்கெட் இப்போ அது சப்போர்ட் ஜோனில் இருக்குது இல்லைது ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நெஃப்டி பார்க்கலாம் நெஃப்டியும் டெய் டெய்லி டைம் ஃப்ரேமில் ப்ரீவியஸாக இருக்கிற அதே சப்போர்ட்டில் எடுத்துருக்கு பட் இது வந்து ஒரு சப்போர்ட்டாக எக்ஸாக்டான கரெக்டான சப்போட்டான்னு கேட்டால் இல்லை சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் மார்க்கெட் மூமெண்ட்டும் நாளைக்கு இப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம் ஓகே ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடேல எப்படி மூமெண்டம் நடந்துச்சுங்கிறத கிளியராக பார்க்கலாம் கொஞ்சம் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார் பிளே பண்ணலாம் ஒன் மினிட் சாட்டு நெஃப்டியும் ஒன் மினிடில் வச்சுக்கலாம் சென்செக்ஸையும் ஒன் மினிடில் வச்சுக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக மூணுமே கம்பேர் பண்ணணும் கம்பேர் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும் ஓகே நான் பார் பிரச்சனையாக வச்சுக்கேன் இப்போதைக்கு சென்செக்ஸ் இருக்குது பொதுவாக நான் எப்போயுமே ட்ரேட் பண்ணுறது நிஃப்டி மட்டும் தாங்க பேங்க் நிஃப்டிங்கிறது எப்பயாவது தான் பேங்க் நிஃப்டியில் நான் வந்து அதிகமாக ட்ரேட் பண்ணுறதில்லை உங்களுக்கு தெரியும் நான் வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஸோ பேங்க் நிஃப்டியில் நிறைய ஃபேக் பிரேக் அவுட் நடக்குது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேக் பிரேக் அவுட் நடந்துச்சு ஸோ நீங்கள் ஒன்லி பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஆட்டா மட்டும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி இதில் போய் மாட்டிக்கிடுவீங்க பொதுவாக நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க நெஃப்டி பேங்க் நெஃப்டி ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள் எது கிளியராக இருக்குங்கிறத செக் பண்ணுங்கள் ஓகே ஸோ இன்னைக்கு மூமெண்டம் பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இப்போதைக்கு ப்ரைஸ் மூவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கீழேருந்து ப்ரைஸ் மேலே போயிருக்குதுங்க மேலே போனதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் கீழே எங்கேயும் திரும்ப ஹையை பிரேக் பண்ணிருக்கு அப்போ இது வந்து ஒரு அப்ட்ரெண்ட் மாதிரி தான் இருக்குது ஹையை ஹையை பிரேக் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தெரியுது பார்க்கலாம் திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சி அதுக்கப்புறம் இங்கே ஏதோ சப்போர்ட் எடுத்து கீழே பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது பட் நம்ம இதில் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் திரும்ப இதே இப்போ எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே இறங்கி திரும்ப சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே இறங்கி திரும்ப ஒரு பையிங் ப்ரெஷ்ஷர் குறைஞ்சி பிரேக் அவுட் பண்ணால் தான் இங்கே இருந்துச்சு முடியும் ட்ரேட் பண்ணி டேரக்டாக பிரேக் பண்ணுது அதனால் இதில் ட்ரேட் எடுக்க முடியாது பேங்க் நிஃப்டியிலும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பேங்க் நிஃப்டியில் திரும்ப இதுவும் ஒரு அப்ட்ரெண்டாக தான் இருக்குது பேங்க் நிஃப்டியிலும் இது பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு அப்ட்ரெண்டாக தான் இருக்குது இங்கேருந்து அந்த சப்போர்ட் வந்து எடுத்துக்கிட்டே போயிட்டுருக்குதுன்னு சொல்லலாம் இப்படி இருக்குது மூமெண்டம் ஒரு சேனல் மூமெண்டமாக இருக்குதுன்னு சொல்லலாம் இங்கேருந்து ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் ஸோ பேங்க் நிப்டியில் கிளியராக நமக்கு வந்து என்ன தெரிஞ்சுதுன்னா ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது தெரியுது பட் பேங்க் நிஃப்டி நல்லா ஒரு அப் ஒரு பையிங் ப்ரொஷர் இருக்குது நிஃப்டியில் அந்த மூமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி இருக்குது திரும்பவும் ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கே வந்துருச்சு சென்செக்ஸ் எடுத்துகிட்டோம்னா சென்செக்ஸும் சேமுங்க சென்செக்ஸ் மூணும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது ஸோ இங்கேயும் இது ஏதோ பிரேக் ஆகி டேரெக்டாக டார்கெட் ரீச் ஆன மாதிரி இருக்குது மூணும் ஒரே இதுதான் பெரிய மூவ்னு சொல்ல முடியாது ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் நிஃப்டியா திரும்ப மார்க்கெட் இப்படி கொஞ்சமாக ஹோல்ட் ஆகுது அகைன் திரும்ப இங்கேருந்து மார்க்கெட் மேலே இங்கேருந்து ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டம் ஸ்டார்ட் ஆகிருச்சுங்க ஸோ இங்கேருந்து ஹோல்ட் ஆகிட்டு திரும்ப மார்க்கெட் கீழ இறங்குது இங்கேருந்து ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டும் நடந்திருக்கு ஸோ இந்த சார்ட் பார்க்கும்போது இங்கேருந்து ஒரு ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் இக்னோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது மூமெண்டம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன நடக்குங்கிறத பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள் இங்கேருந்து ஒரு பெரிய மூவ் நடந்துருக்குது சென்செக்ஸ்லேயும் மாதிரி ஒரு பெரிய மூவ் நடந்திருக்குது பேங்க் நிஃப்டியிலேயும் இந்த இங்கேருந்து அகெயின் திரும்ப ஒரு மார்க்கெட்டில் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகிற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் நடந்துருக்கு சரி நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்குங்க இதில் பேங்க் நிஃப்டியில் நிஃப்டியில் நிஃப்டி பார்க்கலாம் நிஃப்டியில் இருந்து மார்க்கெட் மேலே போய் ரெஸ்டன்ஸ் இருக்கல இருந்தும் சென்செக்ஸில் ரெசன்ஸ் எடுத்து ரெசன்ஸ் பிரேக் பண்ண மாதிரி இருக்குது நிஃப்டியை ஃபாலோ பண்ணலாம் ஓகே இப்போ ரெஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போனதுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இதை ஓகே இது எதுவும் அடிஷ்னல் ரெசன்ஸாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம அது அடுத்த ரெசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ரெசன்ஸ்க்கான சப்போர்ட் கிடைக்குதான்னு பார்க்கலாம் எஸ் இங்கே ஒரு சப்போர்ட் கிடைச்சிருச்சு அப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போய் ஒரு ரெசிஸ்டன்ஸ் திரும்ப சப்போர்ட் கிடச்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் நமக்கு இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இப்படி ஒரு கரெக்ஷன் நடந்து மார்க்கெட்டில் இப்படி பிரேக் பண்ணால் நம்ம என்ன செய்யலாம் ட்ரேட் எடுக்கலாம் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணிச்சுங்க அப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகணுதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரெசன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு அப்போ இது வந்து அப் ட்ரெண்ட் ஸோ நெக்ஸ்ட் எங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுன்னு பார்க்கலாம் அகைன் ரெசன்ஸ் எடுத்துருச்சு ஸோ அப்போ இங்கே ஒரு வேலை இது எப்படி அதே லைனில் இங்கே சப்போர்ட் எடுக்குதான்னு பார்க்கலாம் கொஞ்சம் முன்னாடியே சப்போர்ட் எடுத்துருச்சு அப்போ நம்ம இப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ இங்கே இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறோம் பார்க்குறதுக்கு இது ஃபஸ்ட் உள்ளே தான் இருக்குது ஸோ ஒரு வீக் அப்ட்ரெண்டாக தான் தெரியுது சென்செக்ஸ் பார்க்கலாம் சென்செக்ஸ் எப்படி இருக்குது சென்செக்ஸும் அதே தாங்க அதுக்கப்புறம் ஓகே மாதிரி தான் இருக்குது இது அடிஷ்னல் சப்போர்ட்டாக கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா எஸ் அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்தே மார்க்கெட் மேலே போகிறத எடுத்துக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு பையிங் செகண்ட் பையிங் அப்போ இப்படி தான் மார்க்கெட்டுடைய மூமெண்டம் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு ஒரு பையங் நடந்துருக்கு இப்போ பார்க்குறதுக்கு மிக தெளிவான ஒரு ரைஸிங் வெஜ்ஜாக நமக்கு தெரியுது ஓகே ஸோ இந்த ரைசிங் வெஜ்ஜுடைய பிரேக்கில் ட்ரேட் எடுக்கலாமான்னு கேட்டால் இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் என்ன ரைசிங் வெஜ்ஜை பொறுத்தளவில் மூணு பையிங் ப்ரெஷர் ஒரே லைன்ல இருக்குன்னு கேட்டால் எஸ் இருக்குது பையிங் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கான்னு கேட்டால் ஃபர்ஸ்டோட செகண்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது தேர்ட் இப்போ ஒரு பையிங் நடந்துகிட்டு இருக்கு இந்த பையிங் ப்ரெஷர் குறைக்குதாங்கிறத பார்க்கலாம் ஓகே இதை நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் குறஞ்ச மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு பார்க்கும்போது இது ரெசிஸ்டன்ஸ் எடுத்த மாதிரி தெரியுது திரும்ப அதே லைனில் வந்து சப்போர்ட் எடுக்குதாங்கிறத பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா பேங்க் நிஃப்டி ரைசிங் மேஞ்ச் மாதிரி இல்லைங்க இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் நடந்திருக்கு பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி தான் இங்கே இம்பார்ட்டன் நினைக்கிறேன் மெயினாக இந்த வீடியோஸ் பார்க்க சொன்னதுக்கு மீ இதுதான் இங்கேருந்து ஒரு சின்னதான ஒரு கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் மாதிரி இருக்குங்க ஸோ இந்த பிரேக் அவுட் நல்ல ஒரு பிரேக் அவுட்டு ஸோ ரீடெஸ்ட் நடந்துச்சா ட்ரேட் எடுக்கலாங்க ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு ஓகே ஐம்பதாயிரத்தி எண்ணூறுல ரீடெஸ்ட் பண்ண எடுக்கலாம் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு இப்போ இதே லைனில் சப்போர்ட்டும் எடுத்த மாதிரி இருக்குது பார்க்கலாம் எஸ் இப்போ மூணு சப்போர்ட்டும் ஒரே லைனில் இருக்குது அப்போ இங்கே பேங்க் நிஃப்டி ஒரு அப்படியே ஒரு டைம் வைஸ் கரெக்ஷன் மாதிரி இருக்குது ரைசிங் வெஜ் மாதிரி நெஃப்டி இருக்குது ஸோ பாருங்கள் ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது ரெண்டுமே பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது ஸோ இங்கே நமக்கு வந்து டைம் வைஸ் கரெக்ஷன் பையிங் அண்ட் சேலிங் ப்ரெஷர் ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்குது இங்கே ஒரு பையிங் ப்ரெஷர ஹைய ஹையை பிரேக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ தேர்ட் அதே லைனில் சப்போர்ட் எடுக்கல இது நம்ம ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம்னு கேட்டால் ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பையிங் ப்ரெஷர் வந்து குறையலை ஃபர்ஸ்ட்டு பையிங் ப்ரெஷர் இது செகண்ட் பையிங் ப்ரெஷர் இது தேர்ட் பையிங் ப்ரெஷர் இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்குது இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் குறையல இங்கே பார்க்கலாம் நமக்கு சென்செக்ஸில் பார்க்கலாம் சென்செக்ஸில் ஓகே இதுலேயும் அதே மாதிரி திரும்ப சப்போர்ட் எடுக்கலைங்க இன்னும் அகெய்ன் அதே லைனில் வந்து சப்போர்ட் எடுக்கல அப்போ இதை நம்ம இங்கேயும் அடிஷனல் சப்போர்ட்னு சொல்ல முடியும் கனெக்ட் பண்ணலாம் பட் இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பையிங் ப்ரெஷர் குறையில பார்க்குறதுக்கு ரைசிங் வெஜ் மாதிரி இருக்குது ஆனால் பையிங் ப்ரெஷர்னு செய்யலாம் குறையில இங்கே பேங்க் நிஃப்டியில் வந்து அதே மாதிரி சப்போர்ட் எடுத்து ஒரு டைம் வேஸ் கரெக்ஷனாக இருக்குது நெஃப்டியை பொறுத்தவரை அதே லைனில் தான் இருக்குது இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணலாம் திரும்ப அதே லைனில் போய் இது ரெஸ்டன்ஸ் இருக்குதாங்கிறத பார்க்கலாம் எஸ் நியர் பையில் போய் ரெசிஸ்டன்ஸ் இருக்குமாரி இருக்குது ரெஸ்டன்ஸே பிரேக் பண்ண மாதிரி இருக்குது ஓகே இப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சுன்னு சொல்லலாம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு மிக தெளிவாக ஒரு ரைசிங் வெஜ் மாதிரி இருக்குது பட் இந்த பிரேக்கில் நம்ம என்ன செய்ய மாட்டோம் ட்ரேட் எடுக்க மாட்டோம் ஏன்னா ரைசிங் வெஜ்ஜில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே பிரேக் செஞ்சால் மட்டும்தான் என்ட்ரி எடுப்போம் அது மட்டும் இல்லாமல் பையிங் ப்ரெஷர் ப்ராப்பராக குறைஞ்சிருக்கணும் அப்படின்னு தான் நம்ம ட்ரேட் எடுப்போம் அப்போ தான் மார்க்கெட் உள்ள மூவ்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இருந்தாலும் நம்ம ஆப்ஷன் சார்ட்டை போய் செக் பண்ணலாம் ஆப்ஷன் சார்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நெஃப்டி பொறுத்தளவில் எங்கே இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் நைன் செவன்ட்டி ஒனில் இருக்குது ஓகே திரும்ப மார்க்கெட் கீழே இறங்குது நம்ம நோட் பண்ண அதே லைனில் அகெயின் சப்போர்ட் எடுக்குதுங்க எக்ஸாக்டாக கரெக்டாக நம்ம நோட் பண்ண அதே லைனில் அதாவது இங்கே ஒரு பையிங் ப்ரெஷர் இதில் ஒரு பையிங் ப்ரெஷர் இதில் ஒரு பையிங் ப்ரெஷர் இந்த பைங் ப்ரெஷ்ஷு இங்கே வரைக்கும் போயிடுச்சு இறங்கி இங்கே ஒரு பையிங் நடக்குது ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரே லைனில் கிட்டத்தட்ட நாலாவது நடக்குது பட் ஆனால் இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பயிங் ப்ரெஷர் அந்த ஸ்ட்ரென்த்து குறைஞ்சது தெளிவாக தெரியுது ஆனால் நமக்கு இதில் பிரேக் பண்ண ட்ரேட் எடுக்க மாட்டோம் ரீசன் என்னென்னா பிரேக் செய்யும்போது ஃபஸ்ட்டு ரெசன்ஸுக்கு கீழே இருந்தால் மட்டும் தான் ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லைன்னா எல்லா ரைசிங் வெஜ்ஜு எல்லா ஃபாலிங் வெஜ்ஜிலையும் ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ரைசிங் வெஜ்ஜில் கீழே பிரேக் அவுட் பண்ணிச்சுனா இது ட்ரெண்ட் ரிவர்சல் ரீடெஸ்ட் என்ட்ரி அப்படிங்கிறது இதில் என்ன செய்யக்கூடாது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் ஸோ புதுசாக நீங்கள் என்னுடைய வீடியோஸை பார்க்குறீங்கன்னா அது தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஆப்ஷன் சார்ட் பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்னுடைய புட் ஆப்ஷன் பார்க்கலாம் ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் இதே பார்க்கலாம் ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெளிவாக இருக்குது நமக்கு ஓகே புட் ஆப்ஷனில் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்குது ஆனால் நமக்கு இன்னும் குறையலை நீங்கள் அந்த ஸ்டார்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குங்க இதுலேருந்து ட்ரெண்ட் ஸ்டார்டிங் ஆகிருக்குது மார்க்கெட் ஃபஸ்ட்டு செல்லிங் செகண்ட் செல்லிங் தேர்ட் செல்லிங் அந்த செல்லிங் ப்ரொசெட் இன்னும் குறையலை இங்கே நமக்கு வந்து அந்த லைனில் ஆல்மோஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போற மாதிரி இருக்குது இது வந்து இப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம் ஆல்மோஸ்ட் இங்கே விக் இருக்குது இது செகண்ட் தேர்டுன்னு சொல்லி நம்ம கனெக்ட் பண்ணலாம் பட் இதை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இது பிரேக் பண்ணா நம்ம ட்ரேட்லாம் என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது ஸோ இங்கே பார்க்கலாம் இதில் பிரேக் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகே இந்த கேண்டில் பிரேக் ஆகுது இங்கே பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் மேலே பிரேக் ஆயிருக்குங்க ஸோ இதில் இதுதான் இங்கே ஹைலைட் ஆகும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் இந்த அதில் சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகி மார்க்கெட் மேலே போகிற மாதிரி ஈஸியாக ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் புக்கிங் செகண்ட் ப்ராஃபிட் புக்கிங் தேர்ட் ப்ராஃபிட் புக்கிங் சொல்லி மார்க்கெட்டில் ப்ரேக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் இங்கே நெஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் கீழே போக போகுது அப்படிங்குற மாதிரி ரைசிங் வெஜ் நடந்துகிட்டுருக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிறதுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் இங்கே நமக்கு மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இது பிரேக் பண்ணிச்சுனா மார்க்கெட் மேலே போகாது ஸோ அதனால தான் சொல்கிறேன் நெஃப்டி பேங்க் நிப்டி சென்செக்ஸ் இது நீங்கள் மூணுமே கம்பேர் பண்ணணுங்க மூணுமே கம்பேர் பண்ணி தான் ட்ரேடே பண்ணணும் அதுக்கு தான் நான் மூணு சார்ட்டையுமே நான் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அதுக்கு தான் மூணு சார்ட்டையும் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பேங்க் நிப்டியில் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான பிரேக் அவுட் மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் அப்படியே நெஃப்டி க செக் பண்ணி பார்த்திங்கன்னா நெஃப்டி மார்க்கெட்டில் ஒரு ரைசிங் வெஜ்ஜாக இருக்குது கீழே பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஆப்ஷன் சார்ட்லேயும் அதே மாதிரி ரெஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கு இங்கே ஆப்ஷன் சார்ட்டில் இந்த கேண்டில் ப்ரேக் ஆகிடுச்சு நூற்றி அறுபத்தி நாலு மேலே பிரேக் பண்ணிடுச்சு இதில் மார்க்கெட் கீழே பிரேக் பண்ணிருச்சு பட் அதில் கொஞ்சம் விக் இருக்குது நெக்ஸ்ட் கூட கன்ஃபார்ம் பண்ணலாம் இதுலேயும் கொஞ்சம் விக் தான் இருக்குது இதில் கன்ஃபார்ம் பண்ண முடியாது இதுலேயும் விக் தான் இருக்குது கன்ஃபார்ம் பண்ண முடியாது நம்ம கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த லைனுக்கு கொஞ்சம் கீழே இறங்கிருச்சின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் இன்னொரு கேண்டில் பார்க்கலாம் இதுதான் பிரேக்னு எடுத்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா க்ளியராக பிரேக் ஆகிடுச்சுங்க ஸோ ஆனால் நம்ம இந்த பிரேக்கில் ட்ரேட் எடுக்க மாட்டோம் இதில் ரீடெஸ்ட் பண்ணாலும் ட்ரேட் எடுக்க மாட்டோம் ஏன்னா மார்க்கெட் ரைஸிங் ரெஜ்ஜோட பிரேக் ஸோ அதனால் இதில் நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டாம் இதுலேயும் பாருங்கள் அதனால தான் மேலே மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணிட்டு என்ன செஞ்சுட்டு மார்க்கெட் பேங்க் நிஃப்டியில் மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணதுக்கப்புறம் போகல ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க கன்ஃபர்மேஷன் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கம்பேர் பண்ணுங்கள் நெஃப்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க வெறும் நீங்கள் நெஃப் பேங்க் நிஃப்டி இன்டெக்ஸ் டாட்டை மட்டும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம இணைஞ்சிருப்போம் லாஸ் பண்ணியிருப்போம் ஓகே நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் திரும்ப மார்க்கெட் மேலே போனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே ஸோ இதில் நல்ல ஒரு அப்புறம் நல்ல ஒரு மூமெண்டம் நடந்திருக்கு ஸோ இங்கே ரீ டெஸ்ட் பண்ணாலும் ட்ரெய்ட் எடுக்க முடியாது பார்க்கலாம் இதோடைய இதோட சேர்த்து நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷனையும் பார்க்கலாம் ஓகே கால் ஆப்ஷன் என்ன சொல்லுது கால் ஆப்ஷன்லேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது ஸோ பிரேக் ஆகி மார்க்கெட் கீழே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது நமக்கு ஸோ இப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம் ஆனால் இதில் பார்க்கும்போது இந்த ஆப்ஷன் சார்ட்டை இந்த ஆப்ஷன் சார்ட் பார்க்கும்போது ஏதோ ஃபஸ்ட்டு ரெஸ்டன்ஸில் கிளியராக பிரேக் பண்ண மாதிரி தெரியுது இங்கே நமக்கு வந்து இந்த பையிங் ப்ரெஷர் ப்ராப்பராக குறைஞ்ச மாதிரியும் தெரியுது ஃபர்ஸ்ட் ரெஸ்டன்ஸ்க்குள்ளே செகண்ட் சப்போர்ட் இருக்குது ப்ரேக் செய்யும்போது ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு கீழேயும் இருக்குது ஸோ இந்த கால் ஆப்ஷன் பார்க்கும்போது மிக தெளிவாக அப்போ டார்கெட் போய் இது ரீச் ஆகுமோ அப்படின்னு நமக்கு தோணுது பார்க்கலாம் டார்கெட் போய் ரீச் ஆகுதான்னு பார்க்கலாம் திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கினதுக்கப்புறம் திரும்ப சப்போர்ட் எடுக்குது ஓகே இங்கே நம்ம பார்க்கலாம் மெயினாக இதுதான் நமக்கு முக்கியமானது சரி இங்கே திரும்ப மார்க்கெட் மேலே வந்ததுக்கப்புறம் அகெயின் இங்கே பிரேக் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூஸெல்லாம் கீழே இறங்கலாங்க பாருங்கள் ரைசிங் வெச்சுடைய பிரேக்கு அப்புறம் பாருங்கள் ஃபஸ்ட்டு சப்போர்ட் இங்கே இருக்குது இங்கே வரைக்கும் வரணும் ரைஸிங் வச்சுடைய பிரேக்கு பட் இது வராது ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் இது ஃபஸ்ட்டு ரிஸ்டன்ஸுக்கு கீழே பிரேக் ஆகலாம் அதனால இது போகாது கீழே இறங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சின்னதாக ஒரு நமக்கு ஒரு கரெக்ஷன்ஸ் மாதிரி தெரியுது இதில் இங்கே ஒரு இப்படி ஒரு கரெக்ஷன்ஸ் மாதிரி தெரியுது பார்க்கலாம் ஸோ இங்கே அடிஷ்னல் ரெசிஸ்டன்ஸாக கனெக்ட் பண்ணலாமா இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஓகே இங்கேருந்து ஒரு ஃபாஸ்ட் மூவமெண்ட்டும் திரும்ப மார்க்கெட் கீழே இங்கே ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் நடந்திருக்கு இங்கே இங்கே பையிங் ப்ரெஷரெல்லாம் மார்க்கெட் கீழே இருந்த மாதிரி தான் தோணுது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இங்கே நமக்கு இப்போதைக்கு பார்க்கும்போது இப்படி தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா மார்க்கெட் டவுனுக்கு அப்புறம் திரும்ப சப்போர்ட் எடுத்துருக்குது திரும்ப கீழே இறங்கி அதுக்கு முன்னாடியே சப்போர்ட் எடுத்துருக்குது அதுக்கப்புறம் பையிங் ப்ரஷர் இல்லாமல் தான் திரும்ப மார்க்கெட் கீழே இறங்குற மாதிரி இருக்குது ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அகைன் திரும்ப மார்க்கெட் அதே லைனை முயற்சி பண்ணியிருப்பாரு ஸோ அப்போ இது வந்து ஒரு நோ பை ஸோ இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் இருந்திருக்கணும் பையிங் ப்ரெஷர் இல்லை மார்க்கெட் கீழே இறங்கியிருக்குது அதனால தான் திரும்ப முயற்சி பண்ணிட்டு மார்க்கெட் கீழே இறங்குது பேங்க் நிஃப்டின்னு பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியிலும் அதே தான் நோ பயர்ஸ் தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேயே பிரேக் பண்ண வேண்டியது பிரேக் பண்ணும் மார்க்கெட் மேலே போகல கீழே இறங்கியிருக்கு ஸோ அது நோ பயர்ஸ்ன்னு சொல்லுவோம் திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கி சப்போர்ட் எடுத்துட்டு கீழே இறங்கி திரும்பவும் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்குங்க டோட்டலாக இப்போ இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எனக்க கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டி நிஃப்டி பார்க்கலாம் ஸோ நிஃப்டி சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ நான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மார்க்கெட் இறங்கியிருக்குது திரும்ப ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குது என்ன நடக்குது பார்ப்போம் ஒன்றும் தெளிவாக தெரியல ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அகைன் கீழே இறங்கி சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு லோ பிரேக் பண்ணியிருக்கு இப்போ இதையும் இதையும் இப்படி ஜாயின் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியில் அதே லைனில் ரெசிஸ்டன்ஸ் நம்ம நோட் பண்ண அதே லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குது இங்கே ஒரு செல்லிங் இதுக்கப்புறம் ஒரு செல்லிங் இங்கே ஒரு செல்லிங் இப்போ இதில் ஒரு செல்லிங் நடக்குது ஸோ இதுக்கப்புறம் இதை மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க அதாவது ஒரு செல்லிங் செகண்ட் செல்லிங் தேர்ட் செல்லிங் சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா என்ன செய்யலாம் ட்ரேட் எடுக்கலாம் ஸோ அதே மாதிரி நிஃப்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்போர்ட் சப்போர்ட்டை இங்கே அடுத்து ரெசிஸ்டன்ஸ் எதுவும் எடுக்குதான்னு பார்க்கலாம் ஓகே ஸோ ரெசிஸ்டன்ஸ் இங்கே கிடைக்குது அப்போ நம்ம இது இப்படி கனெக்ட் பண்ணலாம் ஓகே இப்போ இப்போதைக்கு இந்த சார்ட் பார்க்கும்போது இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு கீழே இறங்கியிருக்கு திரும்ப சப்போர்ட் எடுத்துக்கு கீழே இறங்கியிருக்கு திரும்ப மார்க்கெட்டில் மேலே போய் இப்படி பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இங்கேருந்து இந்த ஹைட் வரைக்கும் போகும் இல்லை இந்த நோ பயர்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு நோட் பண்ணலாம் ஸோ நோ பயர்ஸ் வந்தால் பொது பொதுவாக நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஹரிசான்ற லைன் போட மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அதுதான் டார்கெட் அதுக்கு மேலே போகாது அதுக்கு மேலே போனாலும் போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் நம்ம அதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது ட்ரேட் பண்ணக்கூடாது ஸோ இங்கே நோ பய்ஸ் இதுக்கப்புறம் நடக்கிற மூவமெண்ட்டும் செப்பரேட்டாக பார்க்குறோம் ஸோ இங்கே வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஃபாலிங் வெச்சு மாதிரி இருக்குது ஸோ அப்போ நம்ம வந்து ஆப்ஷன் தான் பார்க்கணும் கால் ஆப்ஷனில் பார்க்கலாம் கால் ஆப்ஷனில் அந்த டார்கெட்டை ரீச் ஆயிடுச்சுங்க ஸோ நம்ம நோட் பண்ண அந்த ரைசிங் வெஜ் உடைய லோக்கு வந்துருச்சுங்க ஸோ அப்போ இங்கேருந்து இது பிரேக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது இங்கேருந்து ஃபாஸ்ட் பைக் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போ இங்கே கால் ஆப்ஷனை பொறுத்தளவில் இங்கேருந்து பையிங் ப்ரெஷர் இதில் நோ பையஸ்ஸு இங்கேருந்து இருந்து மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு அப்போ பிரேக் ஆச்சுன்னா அந்த நோ பயர்ஸ் வரைக்கும் போகலாம் நூற்றி பதினாறு வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க எங்கே இருந்து அப்படின்னா இங்கே லெவலாக பிரேக் பண்ணுச்சுன்னா பார்க்கலாம் இப்போ இதில் நெக்ஸ்ட் நம்ம நினச்சபாய் கீழே பிரேக் பண்ணிருச்சு ஓகே இப்போ விக் வரைக்கும் சர்ட்டாக போட்டு எடுக்குதா அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு செல்லிங் செகண்ட் செல்லிங் இங்கேயும் செல்லிங் ப்ரொஷர் திரும்பவும் கொஞ்சம் கிட்டத்தட்ட கீழே இறங்கியிருக்குங்க கிட்டத்தட்ட ஈக்குவலாக வந்துருச்சுங்க சப்போர்ட் எடுக்குது கரெக்ட் இங்கேயே சப்போர்ட் எடுக்குது நம்ம நோட் பண்ண அதே லைனில் அகெயின் சப்போர்ட் எடுக்குது அப்போ இங்கே அந்த விக் வரைக்கும் இந்த ஃபாலிங் வெஜ் இருந்திருக்குது கால ஆப்ஷனில் நமக்கு தெரியுதான்னு பார்க்கலாம் கால ஆப்ஷனில் அந்த லெவலையும் பிரேக் பண்ணியிருக்குது ஓகே எஸ் இதில் திரும்ப அதே லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதான்னு பார்க்கணும் ஸோ இது வந்து ஓகே இது பார்க்குறதுக்கு ஒரு ஃபாலிங் வெஜ் மாதிரி தான் இருக்குது புட் ஆப்ஷனில் அப்படி எதுவும் தெரியல மார்க்கெட்டே மார்க்கெட் மேலே தான் போயிட்டு இருக்குது பேங்க் நிஃப்டியில் ஓகே சப்போர்ட் லெவல் ஆல்மோஸ்ட் ஈவன் தான் சொல்லப்பட முடியாது சப்போர்ட் லெவல் இந்த இடத்துல இங் ஈவ் தான் இருக்குது திரும்ப அதே லைனை டச் பண்ணும்போது அகெய்ன் செல்லிங் ப்ரெஷர் வந்துருக்குதுங்க அப்போ நம்ம இந்த லைனில் ட்ரேட் லைன் போடலாம் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு மேலே தான் இருக்குது கால் ஆப்ஷனையும் உதவ பார்த்துக்கலாமா பேங்க் நிஃப்டி உடைய கால் ஆப்ஷனையும் பார்க்கலாம் ஸோ பேங்க் நிஃப்டியோட கால் ஆப்ஷன் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் சூஸ் பண்ணுவோம் ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் கால் ஓகே ஓகே சார்ட் பார்க்கலாம் லைட்டாக நம்ம தடவை பார்க்கலாம் இங்கே இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சார்ட்டில் மட்டும் தான் இண்டெக்ஸில் மட்டும்தான் பிரேக் ஆகிற மாதிரி வந்துருக்குங்க அதுக்கப்புறம் இதில் ஆப்ஷன்ஸ்லாம் பிரேக் பண்ண மாதிரி கன்ஃபர்மேஷன் இல்லை ஓகே ஸோ இங்கே பார்க்குறதுக்கு தெளிவாக தெரியுது இது நோ பயர் அப்படிங்கிறது நோ பயருக்கு அப்புறம் திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கி இங்கே ஒரு ஃபாலிங் வெஜ் அப்படிங்கிறதும் தெரியுது ஓகே ஸோ அதனால் சொன்னீங்க இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் மெதுவாக நிதானம் பார்க்கணும் ஏன்னா நிறைய இது சார்ட்டை வந்து நம்ம இதில் பார்க்குறோம் ஓகே ஸோ இதில் அழகாக தெரியுது ஃபாலோயிங் வெஜ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ச கரெக்டாக ஃபஸ்ட்டு போட்டுக்கு மேலே தான் இப்போ இங்கே பிரேக் பண்ணால் இது இங்கேருந்து இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது எல்லாத்துலேயும் எக்ஸாக்டாக கிளியராக இருக்குங்க ஸோ அப்போ இங்கே இரநூத்தி எண்பதை பிரேக் பண்ணால் முந்நூற்றி பதினெட்டு கிட்டத்தட்ட நான் நாற்பது பாயிண்ட்ஸ் முப்பத்தெட்டு பாயிண்ட்ஸுங்க ஓகே ஸோ இது இதில் ரொம்ப தெளிவாக இருக்குது பேங்க் நிஃப்டிலையும் அதே மாதிரி அந்த நோ பைஸ் தெரியுது இண்டெக்ஸ்லேயும் அந்த சாரி நெஃப்டியோட இண்டெக்ஸ்லையும் அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு மேலே தான் இருக்குது ஆனால் ஆப்ஷன் சார்ட்டில் தான் நமக்கு வந்து அந்த இது கிளியராக இல்லை ஸோ நான் என்ன பண்ணேன் அதனால் என்ன பண்ணிட்டேன் இங்கே நமக்கு எல்லாத்தையும் ஒரே லெவலில் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இங்கே நெஃப்டியில் பிரேக் ஆகிடுச்சு பார்த்தா தெரியவா தெரியுதா அவங்களுக்கு இந்த ஃபாலிங் வெஜ் இங்கேருந்து மார்க்கெட் இறங்குறது நான் தனியாக வரைஞ்சி காமிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு இப்படி பிரேக் ஆகிடுச்சி இங்கே இது நெஃப்டி அப்படியே பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியும் பாருங்கள் இங்கேருந்து அந்த நோ அப்புறம் நடந்த செல்லிங் ப்ரெஷர் செகண்ட் சேலிங் தேர்ட் சேலிங் ஃபோர்த் சேலிங் இப்போ இங்கே ஒரு ரெசன்ஸ் எடுத்து பிரேக் பண்ணிடுச்சு அப்போ இங்கேயும் ஆச்சு இப்போ இது இங்கேருந்து எங்கே வரைக்கும் போகும் பேங்க் நிஃப்டி இங்கே வரைக்கும் போகும் இதிலிருந்து இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பேங்க் நிப்டியில் நிஃப்டியில் இங்கேருந்து இது வரைக்கும் தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்க்கறதுக்கு தெளிவான பிரேக்காக இருக்குது பட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இதை நம்ம செக் பண்ணி பார்த்தா தெரியும் பட் இங்கே வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது பிரேக் ஆயிடுச்சு அப்போ இங்கேருந்து இது இது வரைக்கும் போகணும் அப்போ இதில் வந்து எண்பத்தி தொண்ணூறுலேருந்து நூற்றி ஏழு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இதில் நமக்கு கொஞ்சம் ரொம்ப தெளிவாக இருக்குது பேங்க் நிஃப்டியுடைய கால் ஆப்ஷனில் ஸோ இங்கே நெஃப்டியை கம்பேர் பண்ணுறோம் நெஃப்டிலையும் கிளியராக இருக்குது பேங்க் நிப்டிலையும் க்ளியராக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறேன் நான் ஸோ இங்கே பார்க்கலாம் இங்கே எப்படி இந்த டார்கெட் போய் ரீச் ஆகுதுன்னு பாருங்கள் இந்த ப்ரேக் அவுட் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள் ஒரு ரெண்டே ரெண்டு கேண்டில் என்னுடைய டார்கெட்டை ரீச் ஆகிடுச்சிங்க ஸோ இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா மார்க்கெட்டில் நீங்கள் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆனால் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் அதிகமாக எடுக்கிறது இந்த ரீட்டர்ஸ் ட்ரேடு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல் பிரேக் அவுட் ட்ரேட் ஸோ இந்த ரெண்டு ட்ரேடு தான் மார்க்கெட்டில் எக்ஸாக்டாக கரெக்டாக டார்கெட்டை போய் ரீச் பண்ணும் சேஃபஸ்ட்டு ட்ரேட்லையும் நம்ம என்ன செய்யலாம் எக்ஸிட் பண்ணலாம் ஸோ இங்கே நம்ம மார்க்கெட்டில் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணணும் மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலையும் ட்ரேட் எடுக்க முடியும் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து முதல்ல என்ன பண்ணணும் அந்த பார் பிளேயில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணுங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் இங்கே நம்ம என்ன செய்ய முடியும் சக்ஸஸ் பண்ண முடியும் ஓகே சோ இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கனா மார்க்கெட்டை இன்றைக்கி ட்ரேட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவ்வளோதான் மார்க்கெட் வந்து ஒரு ரைசிங் வெஜ்ஜாக போயிடுச்சு அதுவும் மார்க்கெட்டில் ஹையை ஹையாக பிரேக் போயிட்டு இருக்குது ஸோ இதில் ட்ரேட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தேன் நெஃப்டியிலையும் பாருங்கள் அந்த பிரேக் பாருங்கள் பிரேக் பண்ணுவோன்னே இது நடந்துச்சு நெஃப்டியுடைய கால் ஆப்ஷன்லேயும் நம்ம ட்ரேட் எடுத்து தான் ப்ராஃபிட்டில் தான் வந்திருப்போம் பட் எனக்கு வந்து க்ளியராக இருந்தது பேங்க் நிஃப்டியுடைய ஆப்ஷன் சார்ட்டும் க்ளியராக இருந்துச்சு பேங்க் நிஃப்டியுடைய இண்டெக்ஸ் சார்ட்டும் கிளியராக இருந்துச்சு ஸோ அதனால் நெஃப்டிலையும் கிளியர் பிரேக் அது ஸோ எனக்கு என்னால் அதை கிளியராக கண்டுபிடிக்க முடிஞ்சது அதனால் தான் நான் பேங்க் நிஃப்டி பண்ணேன் பொதுவாக பேங்க் நிஃப்டி நான் கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு பண்ணுறது இல்லை நிஃப்டி பேங்க் நிஃப்டி கன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா பண்ணுவேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நெஃப்டியில் கிளியராக தான் இருக்குது ஆனால் நெஃப்டியுடைய கால் ஆப்ஷனில் ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஜ்ஜ் பேட்டர்ன் ரொம்பவே ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு கீழே தான் இந்த இது இருக்குது அதனால் என்ன செய்யல இதில் ட்ரேட் பண்ணல பட் இதில் டார்கெட் இதுவும் ரீச் ஆயிடுச்சிங்க இது கிட்டத்தட்ட அந்த நோ பயர்ஸ் வரைக்கும் போய் ரீச் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட இங்கேயும் ட்ரேடர் தான் நல்லா ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது நோ பயர்ஸையும் பிரேக் பண்ணி அந்த எங்கேருந்து ரைஸிங் வெஜ் ஆச்சோ அந்த லைனையும் டச் பண்ணிடுச்சு பேங்க் நிஃப்டி அதுவும் அந்த கிட்டத்தட்ட அந்த டார்கெட் பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு நான் சொன்ன நோ பயர்ஸ் லைனை டச் பண்ணி அதையும் பிரேக் பண்ணிச்சு பட் இங்கே நம்ம என்ன பண்ண வேண்டியது என்னென்னா நமக்கு வந்து இது நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் பட் என்னை பொறுத்தளவு நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜை புக் பண்ணிங்கன்னா சூப்பரான ப்ராஃபிட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ரெண்டே ரெண்டு நிமிஷத்தில் ஆனால் அதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் நம்ம கிட்ட ஒரு மணி வரைக்கும் செஞ்சுருக்கோம் வெயிட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது அப்படின்னு நான் நினச்சேன் பட் கடைசியில் நமக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இதில் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது நெஃப்டியில் ரைஸிங் வெஜ் கீழே பிரேக் பண்ணும்போது பேங்க் நெஃப்டியில் மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணிச்சு ஸோ அப்போ இதில் பிரேக் பண்ணியிருந்தாலும் நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை நெஃப்டியில் கன்ஃபர்மேஷன் இல்லை அதனால் நம்ம என்ன செய்யலை இதில் ட்ரேட் எடுக்கல இந்த நோ பயர்ஸ்க்கு அப்புறம் நடக்கிற பிரேக்கில் நெஃப்டிலையும் கிளியர் கன்ஃபர்மேஷன் பேங்க் நிஃப்டிலேயும் கிளியர் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன் சார்ட்லேயும் க்ளியர் கன்ஃபர்மேஷன் பட் நான் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் அது எங்கேயோ போயிடுச்சுங்க கிட்டத்தட்ட இந்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் போச்சோ அங்கே வரைக்கும் அது போயிடுச்சு பட் இதை எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய மூமெண்ட்டும் வரும்னு எதிர்பார்க்கல பட் நல்ல ஒரு பிரேக்கு சூப்பரான ஒரு மட்டும் பட் எனக்கு பதினஞ்சு பர்சன்டேஜே ஒரு போதுமான ப்ராஃபிட் தான் ஓகே ஸோ இந்த வாரத்தில் ரெண்டு நாளும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு ஓகே ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் வந்து இந்த வீடியோஸை கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பார்த்தா தான் புரியும் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ